வணக்கம் நேர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது கொடி புளியங்காயை முந்தைய காலங்களில், அதாவது அது இலையில் வந்து அதாவது ஒரு ஒரு முள்ளோட கேப்லையும் இலை இருக்கும். அதை திறந்த மேய்ச்சலுக்கு ஆடுகள் எல்லாம் கொண்டு போயிட்டு விடும்போது அது வந்து கீழே இருக்கிற கிராசஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்டுக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அதோட சைடில் எங்கேயாவது வந்து ஒரு மலைப்பாங்கான இடம் இல்லை வரப்புல வந்து அந்த மரம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை அப்படியே லைட்டாக அது விவசாயிகளுக்கு வந்து கையில் குத்தாத லைட்டாக இல்லைன்னா வந்து ஒரு கம்பு வச்சு கீழே இறக்கி அதை வந்து இலையை சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஹைட் லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஆடுகளுக்கு எட்டாது அப்படின்றதுனால அதை கீழே அப்படியே வளைச்சி கொடுப்பாங்க. நீங்கள் அது எந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடுதுன்றது நீங்கள் பாருங்கள். அது நல்லா அது வளைச்சி கொடுக்கும்போது அந்த அந்த முள்ளை கூட ஒரு சாஃப்டாக இருக்கிற முள்ளை கூட நல்லா கடிச்சு சாப்பிட்டுக்கும். அதை சாப்பிட்றதுனால கூட அந்த பர்டிகுலராக அந்த வெள்ளாடு செம்மறி ஆடுகளுக்கு எதுவும் ஆகாது. அது ஒரு முதிர்ந்த இதை மட்டும் அதை அவாய்ட் பண்ணி விட்டுரும். ஆனால் முதிர்ந்த அந்த முள்ளை அதுக்கு கிட்ட இருக்கிற இலைகள் வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றோம். இருந்தாலும் அது உங்களுக்கு ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணி அது கொடுத்துக்கலாம். முந்தைய காலங்களில் இந்த மாதிரி இந்த கொடி புளியங்காயை பார்சியலாக அதை பகுதி நேர மரத்தீவன வகையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நல்ல ஆவரேஜாக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஒரு மர வகை தீவன பயிர் தாங்க. நன்றி நேர்களே.